2013 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதியிலிருந்து தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட பாதி ஆசிரியர்கள் பணிக்கு சென்ற பிறகு மீதமுள்ள எஞ்சிய ஆசிரியர்கள் தர்றாங்க. மாற்றி மாற்றி ஜிஓ போட்டதுனால கடந்த 10 ஆண்டுகளாக எல்லா அரசாணைகளாலும் புறந்தள்ளப்பட்டு எங்களுக்கான பணி வாய்ப்பை இழந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வீதியில் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். கடைசியா போடப்பட்ட அரசாணை 149 அது என்னன்னா, ஏற்கனவே தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மறு நியமன தேர்வு ஒன்று எழுதினாதான் ஆசிரியர் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. என்னன்னா, எங்களோட தேர்வு எழுதினவங்கள பாதி பேர் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம வேலைக்கு போயிட்டாங்க. எங்களை மட்டும் 10 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஒரு நியமன தேர்வு எழுதுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறதான் எங்களுடைய கோரிக்கை. இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போன ஆட்சியிலையும் போராடும் பொழுது, போன ஆட்சியில எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். இது சமூக நீதிக்கு எதிரான செயல், இது ஒரு இரக்கமற்ற அரக்க அரசாணை, இது கழக ஆட்சி அமைந்தவுடன் நீக்கிட்டு உங்க எல்லாருக்கும் பணி நியமன ஆணை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தருமபுரியில இதே அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்க போராட்டம் நடத்தும் பொழுதே, போராட்டம் அனுமதி மறுக்கப்பட்டு நாங்க போராட கடந்த ஆட்சியை எதிர்த்து நாங்க போராடும் பொழுது, இதே அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று இன்றைய தமிழக முதல்வர் தான் எங்களுக்கு அறிக்கை கொடுக்கிறாரு, தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களை போராடுறாங்க, அவங்களை இந்த அரசு கண்டுக்கல, நடுத்தருவில் விட்டிருக்குது, இது இரக்கமற்ற அரசாணை, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பதிவு மூப்பு அலுவலக பதிவை பயன்படுத்தி பணியாணை உடைங்க, உடனே வழங்கணும், ஆட்டம் முடியட்டும், 6 மாதத்தில் விடியட்டும்னு சொல்லி இதே 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அறிக்கை விட்ட நமது முதலமைச்சர் இன்னும் இதே 3 ஆண்டுகள் கழித்து ஆதவன் ஆட்சி பிறந்த பின்னும் திமுக ஆட்சி மலர்ந்த பின்னும் கழக ஆட்சி வந்த பின்னும் இதே காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 அன்னைக்கு இன்னுமும் எங்களுக்கு விடுவி கிடைக்கல, நாங்கள் டிபிஐல நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். இதே கோரிக்கை வலியுறுத்தி கடந்த மே மாசம் போராடும் பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஐயா எங்களுடைய போராட்ட காலத்துக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்னும் 10 நாள் உங்களுக்கு விடுவி கிடைச்சிடும், எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி குளிர்பானம் கொடுத்து எங்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தாரு. அவருடைய வாக்கை நம்பி நாங்க போனோம். 10 நாள் இல்லைங்க ஐயா, 3 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு விடுவி கிடைக்கல, நாங்க இந்த இடத்துல போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். என்னுடைய பேர் பிருந்தா தேவிங்க.